Hello everyone, welcome back to my channel Subhadra's Kitchen. In the video, we will see Paneer Bhurji eppadi pandradhunu paakalam. Enoda channel first time paakravangala irundha kandipa subscribe panikonga. Idhukku theviyana vegetables nu pathina na oru vengayam adukaprama dry colored capsicums, red, green and yellow capsicums. Adala konja konja eduthu cut panni vechiruken. 100 grams அளவுக்கு பன்னீர் நல்லா துருவி வச்சிருக்கேன். இதே ஃப்ரெஷ் பன்னீரா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். லைக் வீட்லயே பால் காச்சி அதல துருவி வச்சு பன்னீர் செஞ்சோனா அதுவும் நல்லா இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சுக்க போறேன். அதுக்கு ஒரு 5-6 பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கேன். தண்ணி ஊத்தி அரைச்சு பேஸ்ட் பண்ணிக்க போறேன். எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷா இஞ்சி பூண்டு யூஸ் பண்ணுங்க. அது உங்களோட டிஷ் ரொம்ப நல்லா டேஸ்ட் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா டேஸ்டியா இருக்கும். இஞ்சி பூண்டு அரைச்சு கொண்டு வந்துட்டேன். ஃபஸ்ட் அடுப்பு சூடு பண்ணிக்கலாம். தவா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, ஏற்கனவே தவா சூடானது அதனால. ஓகே, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு தாளிக்கிறேன். சீரகம் லைட்டாக வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதோட வெங்காயம், நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். வெங்காயத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். லைட்டாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஊற்றிட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் ரெடிமேட் வச்சுருந்தாங்கனாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை. பட் இது போடுறதுனால இப்போயே நல்ல வாசனை வந்துடுச்சு. அதுதான் டிஃப்ரென்ஸு ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுக்கும் ரெடிமேட் யூஸ் பண்ணுறதுக்கும். நல்லா வதங்கி வந்துடுச்சு இஞ்சி பூண்டு. ஸோ இப்போது இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய்த்தூள். இதுவும் நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட தந்தூரி மசாலா நான் சேர்க்க போகிறேன். ஆக்சுவலாக இதில் தக்காளியும் போடலாம், ஆனால் நான் அதை அவாய்ட் பண்ணுறேன். அதுக்கு பதிலாக இந்த தந்தூரி மசாலாலேயே வந்து உங்களுக்கு ஒரு லைட்டாக புளிப்பு தன்மை கொடுக்கும். அவ்வளோதான் இதில் போடுற ஸ்பைஸ் பவுடர்ஸு. நான் நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போது இதில் வந்து நான் இந்த கேப்சிகம்ஸ், அந்த 3 கலர்ட் கேப்சிகம்ஸையும் இதில் சேர்க்குறேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போயே பார்க்குறதுக்கு. வாசனையும் சூப்பராக இருக்குது எனக்கு.
கேப்சிகம்ஸ் ஓரளவு ஹாஃப் குக்குடாக இருந்தாலே நல்லாயிருக்கும், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் நமக்கு எப்போவும். ஸோ இது ரொம்ப ஃபுல்லாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. கேப்சிகம்லாம் நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பன்னீர் ஆட் பண்ணிடலாம். இதோட ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு, கொஞ்சோண்டு ஹாஃப் கப் கூட வேணும், ஒரு குவார்டர் கப் தண்ணி ஊற்றினா போதும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போது அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா அந்த பன்னீரில் அப்சர்ப் ஆகிடும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். தண்ணிலாம் எவாப்ரேட் ஆகிறதுக்காக, அது வரைக்கும் இல்லை அதெல்லாம் அப்சார்ப் ஆகிறதுக்கு வரைக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1 மினிட் ஆச்சு. நைஸ். ஆக்சுவலாக அந்த பன்னீரோட வாசனை சூப்பராக வருது. இல்லை இப்போ கொத்தமல்லி நான் கட் பண்ணி போட்டுறேன் பொடியாக. நீங்கள் கசூரி மேத்தியும் போடலாம். ஆக்சுவலாக இப்போ என்கிட்ட இல்லை, அதனால நான் அதை போடல. பட் கசூரி மேத்தி போட்டால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், நம்ம பன்னீர் பூர்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, ரொட்டி, பராத்தா எப்படி பண்ணாலும் அதோட இது சூப்பராக இருக்கும். இல்லைனா பிரெட் டோஸ்ட் பண்ணி அதோடையும் இது வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் பூர்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.